வர பிப்ரவரி 28ஆம் தேதி சென்னையில் நடக்க இருக்கிற பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 நேர்ல பார்க்கணுமா? உங்களுக்கான டிக்கெட்ஸ் பெற BS Valley ஆப்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எது and எதனால அந்த வீடியோ பிடிக்கும்ன்ற காரணத்தையும் 7305877667 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸோட டிக்கெட்ஸ் வெல்லுங்க. Mr. Gold Oils Presents Cook Boss powered by SVS Agma கடலை மாவு, Aroma Milk and Milk Products. நம்ம வீட்ல சமையல் டேஸ்டா இருக்கல? தோசைல வாசனை கமகமக்குதுல? அதுக்கு தான் மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடல எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடல எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய். ஆனந்த அனுபவம் அருமானே. இல்லங்களில் சந்தோஷம் பொங்க. நாலு தலைமுறைகளாக மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பது பாரம்பரியம் மிக்க SVS அக்மார் கடலை மாவு. எந்த விசேஷமானாலும் ஸ்வீட் காரம் செய்ய SVS அக்மார் கடலை மாவு வாங்குங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். பால் வாங்க போனவரை பாடாப்படுத்தினது பரமக்குடிக்காரரை பாகுபலின்னு நம்ப வச்சு பால் ஊத்துனதுன்னு பல புது எபிசோட்ஸ் ஆஃப் ஃபன் பண்றோம் வித் ப்ளூப்பர்ஸ். அவைலபிள் ஆன் BS Valley ஆப். டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கோபி சார்க்கு பேஸ் பாட்டு பாடுங்க. கோபி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? நீ பேசினாலே பாடுற மாதிரி இருக்கத. அது எப்படி தனியா அப்படி பாடுறதுன்னு சொல்றேன். கஷ்டப்பட்டு வாழைக்காத்தோடு உரிக்கிற கோபி சாரோட கையா மசாஜ் பண்ணி விடுங்க ஹரிதா மேம். இது என்ன அநியாயமா இருக்கு? நாங்க டெய்லி வீட்டுல வெங்காயம் தக்காளி பத்தி மசாஜ் வேண்டாம் 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 மசாஜ் மசாஜ் இது பண்ணுமா? இது வந்து உங்க விரல்ல பட்டுச்சு. சோ இட் ஹஸ் பிகம் ஸ்வீட். இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குதன பண்ண போறானோ? ஹலோ, யாருமே இல்லையா? சரி, ஹலோ, யாருங்களா? அமைதியா இருக்குது. ஹலோ ஹலோ, இந்த குரல் எங்க? நான் கேட்டுக்கிறேனே, நிறைய இடத்துல நீங்க என்னுடைய குரலை கேட்டிருக்க முடியும். வெல்கம் டு மிஸ்டர் கோல்ட் ஆயில் பிரசன்ஸ் குக் பாஸ் பவர் பை SVS கடலை மாவு மற்றும் அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஹரிதா மேம், எஸ், யூ லுக் காஜியஸ் டுடே. ஓ, தேங்க் யூ சோ மச். கேட்டதா கேட்டதா? ஆ, தேங்க் யூ தேங்க் யூ. எங்க குக் பாஸ்க்கு வாய்ப்பு புரியற கெஸ்ட்க்கு நாங்க எப்பவுமே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து தான் வரவேற்போம். மிக்ஸி கரெக்டா இருக்குமா? இப்போ உங்க முன்னாடி மூணு கலர்ஸ்ல ரெண்டு கலர்ஸ்ல வெல்கம். நீங்க ஆல்ரெடி போட்டுக்கிறீங்க போல இருக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுல நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி ஒரே கல்ப்ல அந்த வெல்கம் ட்ரிங்க அடிங்க. ஓபனிங் நல்லா தான் இருக்கு. பிடிச்ச ட்ரிங்க் என்ன ட்ரிங்க் சொல்ல முடியுமா? லிச்சி. ஓகே, சைடு சொல்ல மாமா. வேண்டாம். கரெக்ட். எஸ். கோபி சார், நீங்க பிடிச்ச ட்ரிங்க் என்ன ட்ரிங்க்? இது வந்து இது எலுமிச்சம்பழம் பா, ரா எலுமிச்சம்பழம். என்ன பொருட்கள் வேணும் நீங்க தான் சொல்லணும். வாழை பொடி மற்றும் மாஸ், இது நாலுக்கு கலந்த எர வாழை பொடி மாஸ். கோபி சார், எஸ், இந்த எர வாழை பொடி மாஸ்க்கு தேவையான பொருட்களை உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. யார் சொல்லணும் உங்களுக்கு? சச்சின் டெண்டுல்கர் சொல்லட்டுமா? எஸ். யூ ஹேவ் லெமன், திஸ் இஸ் எரா, பட் ஐ ஹேட் அ வெரி டிஃபரெண்ட் எரா வைல் பிளேயிங் கிரிக்கெட் மேட்ச். மை எரா வாஸ் ஆல்வேஸ் குட், பட் திஸ் எரா இஸ் கடல் எரா. ஓகே, திஸ் இஸ் கடலைப்பருப்பு. திஸ் இஸ் ஸ்லைட்லி, ஒரு நிமிஷம், திஸ் இஸ் ஊழ்த்தம்பருப்பு, சீரகம். யா, திஸ் இஸ் சீரகம். அது மிளகு மூந்தறாத. திஸ் இஸ் மிளகு. சால்ட். திஸ் இஸ் சால்ட், ஆல்சோ கால்ட் சொர்ண பவுடர். சொர்ண. ஓகே ஓகே. அண்ட் வி ஹேவ் த கிரேட் இந்தியன் வாழைக்கா, இஸ் ஆல்சோ கேஸ் வெஜிடபிள். அண்ட் And let's start the cooking, yeah? Cooking start பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து soldiers இறங்குறாங்க. அஜிஜோ, ஆ
தேங்க்யூ வெல்கம் பாஸ் ஹரிதா எஸ் ஜெனரலா வீட்ல யார் சமைக்கிறது நான் தான் கிடையாது It's a traditional style. எல்லா பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. எவ்வளவுல போடணும்? சாப்பிட போடு செட்டு பசும் தானே. பிச்சிக்கினா எனக்கு பிரச்சனை இல்ல. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க இருக்கா? இல்ல டூத் பேஸ்ட் கொடுங்க பரவாயில்ல. ஓபியர் கொஞ்சம் ரமணாம். ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்து. கோபி சார். எஸ் சார். என்ன தயிர் யூஸ் பண்றீங்க? வாழ்க்கையில எந்த சுகம் இருந்தாலும் சரி நான் அரோமா கர்ட் சாப்பிட்டேன்னா சந்தோஷமாயிடுவேன் இது வயிறு ப்ராப்ளம் மட்டும் இல்ல மனசுல எல்லா ப்ராப்ளத்தையும் சரி சரியாயிடும் வாங்குங்க அரோமா கர்ட் நன்றி இஞ்சி பூண்டு வேணுமா ஆமா வேணும் அப்போ இனிமையான குரல்ல ஒரு பாட்டு பாடுங்க பசுமாட்டுக்கு ஒரு பாட்டு வெள்ளாட்டுக்கு அது விளையாட்டு பசுமாட்டுக்கு ஒரு பாட்டு வெள்ளாட்டுக்கு அது விளையாட்டு கோபி சார் எஸ் சார் சொல்லுங்க நீங்க பெரேட்ரே இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையை புரட்டி போட்ட உங்க காதல் சம்பவத்தை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க காதல் சம்பவம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு யார் பொண்ணுங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க சோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா ஆமா அதுக்கப்புறம் நம்ம வந்து லவ்வே பண்ண வேண்டாம் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்துல மௌனராகம் படம் பாத்திருந்தீங்கன்னா அதுல கார்த்திக் கேரக்டர் இருக்காரு இல்லீங்களா அது நான் இல்ல இவங்க தான் ஆக்சுவலி நான் அந்த நாலு அஞ்சு பொண்ணுங்க ரிஜெக்ட் ஆகி நம்ம அப்படியே ஒரு ஓரமா இருக்கும்போது இவங்க அப்படியே வருவாங்க வந்துட்டு அப்படியே ஒரு ரோஜா போய் சுத்திட்டே இருப்பாங்க ஹாய் இங்க வா இவங்க கூட ஒரு நாலு பொண்ணுங்க வருவோம் நான் வந்து இவங்களை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் காட்டினேன் இந்த பாரு இதான் எங்க வீடு எங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 75 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் அந்த 75 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஃபேமிலி 8 பேர் 4 பேர் உள்ளே இருப்போம் 4 பேர் வெளில இருப்போம் மத்தியானம் 2 மணி ஆச்சுன்னா வெளிலேருந்து 4 பேர் உள்ளே போவாங்க உள்ளேருந்து 4 பேர் வெளில வருவாங்க சேர்ந்த பொண்ணு இந்த வீடை பார்த்த உடனே நம்மளை விட்டு போயிடுண்டா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதை பார்த்துட்டு திஸ் இஸ் ஸோ லவ்லி ஸோ ஸ்மால் ஹவுஸ் ஐ ஹேவ் டு மேரி யூ அண்ட் ஐ மேக் யூ வெரி ரிச் டு பில்ட் பிக் பிக் ஹவுஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டாங்க ரெக்க மட்டும் இருந்தா யாரு தேவதடா பாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளீஸ் அவர் இந்த பாரு இஞ்சி பூண்டு அடப்பா எப்படி ஓபியர் கொஞ்சம் ரமணா உங்களுக்கு பின்னாடி ஒரு பவுல் இருக்கும் அத நீங்க எங்க இருக்கு வா கிளாஸ் பவுல் ஓகே உங்க முன்னாடி ஒரு லவ் மீட்டர் இருக்கு ரெட் கலர் லிக்விடோட அது இதா ஒரு சில ஃப்ரூட்ஸ் இருக்கும் அதை எடுங்க யாருடைய போட்டோவோட இருக்கு இஸ் இட் சன்னி லியோன் ஐ டோன்ட் ஐம் நாட் ஓகே ஃபைன் சன்னி லியோன் யா ஹூ இஸ் சன்னி லியோன் ஹூ இஸ் இட் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி சொல்லுங்க பாஸ் நீங்க இந்த மாதிரியே ரொம்ப குட் பாயா இருக்கீங்க சனி லியோன் கூட உங்களுக்கு தெரியல நிச்சயமா தெரியுது எனக்கு நீங்க எப்படி தெரியல எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு ஒரு பொண்ணுன்னு ஹரிதா மட்டும் தான் யார் சன்னி லியோன் தெரியல
சன்னி லியோன் பேர் சொல்லிட்டு அந்த லவ் மீட்டரை கேமரா கிட்ட காட்டுங்க. ஆ ஓகே. ஓ சன்னி லியோன் டைட்டா புடிங்க. யாரா சன்னி லியோனியா? யூ டோன்ட் நோ சன்னி லியோன் பட் ஆ சன்னி லியோன். அது ஒரு மந்திரம் அது. நினைக்கும் போது உனக்காக ஹார்ட் பீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கஷ்டப்பட்டு வழக்காத்தோடு இருக்கிற கோபி சாரோட கைய மசாஜ் பண்ணி விடுங்க ஹரிதா மேம். இது என்ன அநியாயமா இருக்கு, நாங்க டெய்லி வீட்டுல வெங்காயம் தக்காளி பத்தி மசாஜ் வேண்டாம் 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 மசாஜ் பண்ணுமா? பொடியா இப்படி இல்ல கோபி. வாழ்க்கையில உங்களுக்கு ஆயில் நெடிக்கணும்னா மிஸ்டர் கோல்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் இதல போட்டு ரெண்டு பக்கமும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஓகேவா? இது நான் தரேன். இதல அப்பளம் போட்டா என்ன வரும்? அப்பளம் வரும். அப்பளம் வரும். கைய விட்டா என்ன வரும்? புண்ணு வரும். கோபியர் குஞ்சு ரமணா. எனக்கு நம்ம ஒரு வேலைக்குன்னு வந்துட்டோம்னா அந்த வேலையில கவனம் இருக்கும். அப்பதான் என்ன சிறப்பு வரும். இங்க இருந்துட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி? போதும். எல்லாமே நீங்களே பண்ற மாதிரி இருக்கு. இல்ல நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் வெறும் இந்த இது மட்டும் தான் பண்ணேன். இப்போ இந்த திருப்பி ஆன் பண்ணிக்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. திருப்பி நான் அந்த பக்கம் போட்டேன். இல்ல வேண்டாம். இந்த பக்கமா? ஆ அடுப்பு ஆன் பண்ணுப்பா. வாசனை ஆ குமாலே இருக்கு. ஆ சூப்பர் வாசனை நல்லா தான் இருக்கு. இப்போ மிஸ்டர் கோல்ட் கோல்டன் மெமரிஸ் கோல்டன் மொமெண்ட் செக்மெண்ட் விளையாட போறோம். ஒரு கிரீடமோ ஒரு ஹேமரோ இருக்கா? நான் கேக்குற கேள்விக்கு கோபி சார் கரெக்டா ஆன்சர் பண்ணார்னா அவருக்கு நீங்க கிரீடம் கொடுப்பீங்க. கொடுக்கவே மாட்டாங்க. போக போ. வராது வராது. என்னோட போனாலும் இந்த மிக்ஸியோட மோசமா அரைச்சிருந்தது அந்த அளவு கொரியன் பாத்துட்டே இருப்பாங்க. கோபி சார் சொல்லுங்க பாஸ். முதல் முறையா நீங்க ஹரிதா மேம் எங்க பாத்தீங்க? நாங்க முதல்ல வந்து ஒரு ட்ரூப் வச்சிருந்தோம் லைட் மிஸ், அதுல வந்து இவங்க ஃபீமேல் சிங்கர் ஆடிஷன். அப்பயே பார்த்தேன் ஃபிகர் நல்லா இருக்குது, கரெக்ட் பண்ணானே. அப்புறம் சரி நமக்கு எதுக்கு ஏற்கனவே அஞ்சு நம்மளை வேணாம்னு சொல்லிடுது.
இது யாராவது ஒன்று வேணா சொல்லி நான் ரொம்ப அசிங்கமா நான் அப்படியே சொல்ல. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சு. அதாவது இந்த சோப்பு பார்க்கும்போது உன் கோபத்தில் உன் கண்ணங்கள் சோப்பு பார்த்தியா அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் சொல்லிட்டீங்கன்னா நான் கரெக்டாக இந்த மாதிரி பாயிண்ட் மேலே பாயிண்ட் பிடிச்சி சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்ணுறேன். கோபப்பட்டா உங்க கண்ணங்கள் தான் சிவக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சித்தப்பா சும்மா ராணி வர டிஷ் ரெடி பெருமை போடும். ஆ இரு கேமரா அப்படியே திருப்பிங்க நக்கி பார்ப்போம் பரவாயில்லையா. அது எப்படி நீ ஏன் மசாலா மிக்ஸ் பண்ணதுனால வாவ் வாவுன்றியா? அதுதான் ஒரே ப்ராப்ளம்னா இது வந்து உங்க விரல்ல இல்ல பட்டுச்சு. So it has become sweet. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குதனம் பண்ண போறானோ? பாஸ் நீ சொல்லி விடுமா நீ பாட்டு தர்றோம் திருப்புற. ஆ பண்ணியாச்சு பண்ணியாச்சு. கோபி சார் சொல்லுங்க பாஸ். இப்போ நீங்க பண்ண இந்த டிஷ் எப்படி பண்ணீங்க? ஒரு சின்ன ரீகேப். ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் ஸ்டைல்ல எங்களுக்காக சொல்லீங்களா? டேக் எ பிட் ஆஃப் வீரா போட் இன் வாழைக்காய் மிக்ஸ் வித் மஞ்சள் மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் போட்டு ஒன் ஆயில் ஃப்ரை டாப் அண்ட் ஸ்டிரிட் அப் அந்த எண்ணெய் குளிச்சு ஃப்ரைங்க த ஃபேஸ் ஜஸ்ட் அவாய்ட் த ஃபேஸ் அண்ட் பி ஷுவர் யூ தொட்டு நக்கி எவ்ரி டைம் அண்ட் வென் த கன்சிஸ்டன்சி கம்ஸ் த எரா இஸ் ரெடி இட்ஸ் அ ஃபோர். ரெடி உங்களுக்காக ஒரு கரே ப்ளேவல வேணும். ஒரு டேஸ்டிங்க்கு எங்க டீம்ல இருந்து ஒரு முக்கியமான நபரை நாங்க அனுப்ப போறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சோட்டு பாலாஜி. என்ன என்ன தேறாங்க? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. சிங்கம் தலைய ஏறிச்சு. தம்பி அவனுக்கு கதைவ மூணு கூட பூந்து வந்துற போல இருக்கு கேப்ல அப்படியே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதோ இல்ல அவன் சூள வரது அப்படின்றான். என்ன வருது? ஊரா இருக்கு சார். ஊரா இருக்க சாப்பிட்ட உடனே சூள வருதுன்னுட்டானா? அதனால சூப்பரா இருக்கு சார். அது சொல்ல வந்தேன். நல்லா பாடுறா. பின்னாடி பேஜா இருக்க போகுது. ஏன்டா பானி தண்ணி ஊத்துற பானை மாதிரி வைத்த வச்சுன்னு லேசா வருது. இன்னொரு வாட்டியே லோக்கல் பையன் நம்ம பையன் தான். இன்னொரு வாட்டி எனக்கும் கொஞ்சம் ஒரு டைம் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். பிளாக் ஷீப்பும் வளர்ந்து வரதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. க்ரோயிங் ஆஸ் அன் என்டர்ப்ரனர் அது எல்லாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு யங் வைப்ரண்ட் டீம். ஸோ உங்களுடைய பணி இன்னும் சிறப்பாக அமையட்டும். நிறைய பெரிய லெவலில் வாங்க. உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு லவ்ஸ் அண்ட் விஷஸ் டு ஆல். மீண்டும் ஒரு முறை மிஸ்டர் கோல்ட் ஆயில் பிரசன்ஸ் குக் பாஸ் பவர் பாய் எஸ்பிஎஸ் கடலை மாவு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. We also love you. Thank you. பால் வாங்க போனவரை பாடாப்படுத்தினது பரமக்குடிக்காரர பாகுபலின்னு நம்ப வச்சு பால் ஊத்துனதுன்னு பல புது எபிசோட்ஸ் ஆஃப் ஃபன் பண்றோம் வித் ப்ளூபர்ஸ். அவைலபிள் ஆன் பிஎஸ் வேல்யூ ஆப். டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் மூன்று இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் இரண்டு இடத்திலும் 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.
என்னோட ஆசைக்கு போராட.